உடனுக்குடன் ஸ்கூல் ரிலேட்டடான அஃபிஷியல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பத்துலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டென்த் டுவல்த்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமேஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமினேஷன் போஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையுமே இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக சில தேர்வுகளை வந்து நடத்துறாங்க அதாவது வாட்ஸ்அப் ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மாதிரி தேர்வுகள் பொது தேர்வுக்கு முன்னாடி மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவங்களோட ப்ரொசீடிங் தான் இது பள்ளி கல்வி காஞ்சிபுரம் பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை முதலாம் ஆண்டுங்கிறது ப்ளஸ் ஒன் மற்றும் இரண்டாம் ஆண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஸோ மூன்று ஒப்புவருக்குமே சொல்லியிருக்காங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பொதுத் தேர்வு எழுதுள்ள மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கான பணி கற்றல் திறனை மேம்படுத்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான திட்டமிடப்பட்ட அழகு தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் நடத்துதல் தேர்வு அட்டவணை அனைத்தும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு அனுப்புதல் தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகள் ஸோ டென்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த மாடல் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கான கைட்லைன்ஸு டைம் டேபிள் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுத உள்ள மாணாக்கர்களுக்கு பொதுத்தேர்வுக்கான தேர்வுக்கான விதமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கு நடத்தப்பட உள்ள தேர்வுகளுக்கு தேர்வு அட்டவணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது கீழ்காணும் தேர்விற்கான வழிமுறைகளை பின்பற்றி மாணக்கர்கள் வீட்டில் இருந்தபடி தேர்வினை எழுதி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை அரசர்கள் முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான ஆன்லைன் வழியில் அந்த திருப்புதல் தேர்வு மாடல் வந்து நடக்கும்னு சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கொரோனா பரவல் காரணமாக ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகை பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் முதல் திருப்புதல் தேர்வுக்கும் பொதுத் தேர்விற்கும் தயார்படுத்தும் விதமாக ஒரு சில மாவட்ட கல்வி அலுவலர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியில் தேர்வுகள் நடத்த ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த வகையில் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியில் திருப்புதல் தேர்வை பள்ளியளவில் நடத்த கோயம்புத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியில் அந்த இரண்டாம் கட்ட மதிப்பீடு செகண்ட் அசஸ்மெண்ட் எக்ஸாமிஷன் வந்து கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது எஸ்எஸ்எல்சி மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தின் பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு நடக்கவிருந்த முதல் திருப்புதல் தேர்வினை ஆன்லைன் வழியில் நடத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க செயல்முறைகள்ல காஞ்சிபுரம் மாவட்டம் பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதுள்ள மாணாக்கர்களுக்கு பொது தேர்வுக்கான ஆயுதப்படுத்தும் விதமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கு நடத்தப்பட உள்ள தேர்வுகள் தேர்வு அட்டவணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது கீழ் வரும் தேர்விற்கான வழிமுறைகளை பின்பற்றி மாணக்கர்கள் வீட்டில் இருந்தபடியே தேர்வினை எழுதிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்காங்க தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாத பின்பற்றி இணையதள வகுப்புகள் மற்றும் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்து கொள்வதை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்த ஆயத்த பயிற்சி மேற்கொண்டு மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பிற்கான தேர்வுகள் நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் பத்தாம் வகுப்பிற்கு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணியிலிருந்து பன்னெண்டாம் மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தேர்விற்கான வினாத்தாள்களை அலுவலக மின்னஞ்சல் மூலமாக சார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வு நாள் என்று அனுப்பி வைக்கப்படும் ஒவ்வொரு பாடத்திற்குமான வினாத்தாள்கள் பள்ளியிலிருந்து மாணவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்களுக்கு காலை ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு அனுப்புதல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாணவர்கள் மடிக்கணினி கைபேசி மூலம் வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்து தனித்தாள்களில் அவர்களது வீட்டிலே பெற்றோர் முன்னிலையில் விடைகளை எழுத வேண்டும் விடைத்தாளின் முதல் பக்கத்தில் மாணவர் பெயர் பாடம் நாள் ஆகிய விவரங்கள் எழுதப்படுதல் வேண்டும் அனைத்து விடைகளையும் எழுதிய பின்பு இறுதியில் மாணவர் கையொப்பம் மற்றும் பெற்றோர் பாதுகாவர் கையொப்பம் பெறுதல் வேண்டும் எழுதப்பட்ட விடைத்தாள்களை செல்போனில் படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஆசிரியர்களுக்கு அனுப்பலாம் அல்லது பெற்றோரின் மூலம் பள்ளியில் விடைத்தாள்களை சமர்ப்பிக்கலாம் வாட்ஸ்அப் வசதி இல்லாத மாணவர்கள் அருகில் உள்ள மாணவர்களை அணுகி வினாக்களை பெற்று விடை அளிப்பதை உறுதி செய்தால் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது மாவட்ட முதன்மை கல்வியில் நடத்தப்படும் தேர்வு மாவட்டம் மற்றும் பள்ளி அளவில் தேர்வு மட்டுமே இத்தேர்வுகள் பள்ளி கல்வித்துறையின் கீழியங்கும் தேர்வுகள் துறையால் வெளியிடப்பட்டுள்ள முதல் தேர்வு என கருதப்பட மாட்டாது ஏனென்றால் முதல் திருப்புதல் தேர்வு இரண்டாம் திருப்புதல் தேர்வு பொது தேர்வு போல மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் ஸோ லாஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இது மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வச்சு நாங்கள் மாணவர்களை வந்து தயார்படுத்தணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே டென்த்து டுவெல்த்துக்கு வைக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு வகுப்புமே வந்து வைக்கிறாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லைன்னு அப்படிட்டு வீடியோ எனப்படும் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாவநர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி